ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மகர ராசிக்கான வார ராசி பலன்களை தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 27/11/2023 முதல் 3/12/2023 இந்த 7 நாட்களும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வாரமாக இருக்க போகுது என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை தான் இந்த பதிவின் மூலம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த 7 நாட்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக பெயர்ச்சி, கிரக நிலைகள் எப்படி இருக்கும், அதனால இவர்களுக்கு எந்த வித மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால மகர ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1100 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் 900 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும். கான்டாக்ட் 88 70 10 75 27. இது ஒரிஜினலான, உங்களுக்கு சந்தேகம் வரலாம். இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம், பாருங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார். புதன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். 26ஆம் தேதி தனுசு ராசிக்கு சென்றார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார். 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு மாறுகிறார். கும்பத்தில் சனி, மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரம் இருக்கின்றன. மேலும் சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் மேற்கொள்கிறார். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனம் தேவை. சூரியன் 11ஆம் இடத்தில் நிற்கிறார். அரசாங்க பொதுப்பணித்துறை வேலை வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கைக்கு வந்து சேரும். அரசியல் நண்பர்களால் இந்த அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனின் நகர்வுகள் சற்று பாதகமாகவே உள்ளதால் பங்கு சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்யுங்கள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் விவசாய தொழிலில் புதிய பரிமாணத்தை கொண்டு வரும். உழவு நடவு வேலைகளில் உற்சாகமாக இறங்குவீர்கள். புதன் 11/12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். லாபம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து வர வேண்டி நல்ல செய்தி தாமதமாகும். கட்டுமான வேலைகள் சுணக்கமாக நடக்கும். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்துடன் உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தனியார் துறை ஊழியர்களும் அரசாங்க ஊழியர்களும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி குதூகலம் குடிக்கொள்ளும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் என்னப்படி நடந்து கொள்வார்கள். தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து தருவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வேலைக்கு விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். சலுகைகளும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சில வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் மன நிம்மதி குறையலாம். குடும்பத்தின் நன்மதிப்பை பெற முடியும். சொந்த பந்தங்களால் ஆதாயம் உள்ளது. அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பணம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தவும். நண்பர்கள் வலையில் நல்ல செய்திகள் வரும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கவனமாக இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் பண விரயம் ஏற்படலாம். வீடு வாகனம் காரணமாக செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு பின்பு சீராகும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உங்களது கை ஓங்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். இந்த வாரம் சில விஷயங்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடைபெறும் என்றாலும் சில பிரச்சனைகளும் இருக்கும். அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் தீட்டும் செயல்திட்டங்கள் யாவும் வெற்றியாகும். உங்களது தனிப்பட்ட திறமைகளால் சில காரியங்களில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். இருந்தாலும் சிலவற்றில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி இருக்கலாம். வரவுகள் சரளமாக கிடைக்கும். திட்டமிட்டு செயல்பட்டால் அனைத்து விதமான தேவைகளையும் செலவுகளையும் சமாளிக்கலாம். மங்கள பேச்சுவார்த்தைகள் வளர்முகமாய் அமையும். சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் வீட்டு பெரியவர்களின் அறிவுறுத்தலின்படி செயல்படுங்கள். பயணங்களின் நோக்கம் நிறைவேறும். உங்களது உடல் நலனில் சிறுகுறையும் இருக்காது.
வழக்கமான சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அலுவலர்கள் சூழ்நிலை சாதகமாகும். செய்தொழிலில் விறுவிறுப்பு கூடும். வார இறுதியில் குடும்பத்தார் உடல்நலம் லேசாக பாதிக்க வாய்ப்புள்ளது. எனினும் உடனுக்குடன் சரியாகும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பேச்சுவார்த்தையால் நல்லது நடக்கும். பேசினால் மட்டும் வேலை கெட்டு போகும் என்பதால் கவனம் தேவை. யாரிடமும் தவறான வார்த்தையை பிரயோகிக்காதீர்கள். உங்களின் தேவைக்கு ஏற்ற திட்டமிட்ட பணியை சரியான நேரத்தில் முடிக்க பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளின் ஆலோசனை தேவைப்படும். உடல் நலன் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உணவு பழக்கங்களில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய வெற்றிகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பதில் உங்கள் மனைவி மிகவும் உதவியாக இருப்பார்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது இருப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும். ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதிலும் நிதானமாகவும் மற்றவர்களை அனுசரித்து போவதும் நல்லது. குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவார்கள். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய நேரிடும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். கலைத்துறையினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பல குறைந்து காணப்படுவீர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினர்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்தையும் அதிக கவனமாக செய்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் நிதானமாக படித்து மனதில் புதிய வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களிடம் பழகும் போது கவனம் தேவை. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். நல்லது கெட்டது என்று எது என்று பிரிந்து பார்த்து செயல்படுங்கள். எதிர்பாராத சில திருப்பங்களால் காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் திருப்தி தரும். தொழில் முன்னேற்றம்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நிதானமாக பேசுவதன் மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம். சிலர் கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்க பெறுவார்கள். குடும்பத்து திடீர் செலவு ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதான முயற்சியில் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. கலைத்துறையினர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். அரசியல் துறையினர்களுக்கு ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனங்களை ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம். வீண் செலவுகள் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமலே போகலாம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற அதிக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுங்கள். நன்மையை தரும். அடுத்ததாக பாதம் 1, 2 அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுங்கள். சனி பகவான் உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் இந்த வாரம் அனுகூலத்தை கொடுப்பார். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பு அடையும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். ஒருவித கவலையும் இருந்து வரும். வாழ்க்கை துணையுடன் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்யுங்கள். ஆனால் அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடும். கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பணி ஏற்படலாம். ஆனால் பண வரவு அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அரசியல் துறையினர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுங்கள். வீண் அலைச்சல்கள் தடை தாமதங்கள் ஏற்படலாம். ரொம்ப கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்களை விட அதிகமாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும்.
மேலும் பரிகாரமாக வில்வ அர்ச்சனை செய்து சிவபெருமானை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.